இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஒன்னிண்டியா தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வருஷத்துக்கான இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி 1st மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக டிடி இன்ஜினியரிங்கோட சேர்மன் கிங்ஸ்லி நம்ம கூட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். ஸோ இந்த இது வந்து இடைக்கால பட்ஜெட், நம்ம சொன்ன மாதிரி பெரிய லெவலில் திட்டங்கள் இருக்காது அப்படின்னாலும் இந்த இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைகள் சார்ந்த என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் இந்த பட்ஜெட்? ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையில் கம்பேரிட்டிவிட்லி இந்த கழிஞ்ச வருஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது வந்து இப்போ வந்து நல்ல முறையில் தான் போயிட்டுருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய புதிய டெவலப்மெண்ட்லாம் நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மெயின் ப்ராஜெக்டில் தான் மெயின் பட்ஜெட்டில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு உள்ளது. ஏன்னா முன்னாடி இருந்ததே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஆனால் நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ப்ளஸ் ஐடி செக்டரும் இருக்கிறதுனால ஸோ ஐடி செக்டரில் மச் மோர் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டுருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி வித் அதர் கண்ட்ரி அந்த க்ரோத் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையில். அதுக்குள்ள என்னென்ன பட்ஜெட்டுக்கு அதில் தேவையான என்னென்ன ஃபண்டு இந்த வளர்க்குறதுக்குள்ள என்னென்ன உண்டோ அந்தந்த விஷயங்கள்லாம் கூடுதல் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ஏஐ அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, இப்போ வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து மற்ற கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப நிறைய டெவலப் நிறைய ஸ்கீமு பாலிசி எல்லாமே கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்தியாவில் அது எந்த லெவலுக்கு அது க்ரோத்தாக வருது, எந்த லெவலுக்கு ஹையாக வருது அப்படின்னு நமக்கு தெரியலை. அதனுடைய பாலிசி, அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த டேம்ஸ் எல்லாமே சரியாக அதை கொண்டு போகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த ஏரியாவில் நம்ம இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் கொஞ்சம் கவர் பண்ணியிருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல முறையில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஏஐ இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இப்போ இந்தியா வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்ருக்காங்க. ஸோ அது சார்ந்து இந்த பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சார்? ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து இப்போ டிஜிட்டலைசேஷன் அந்த ஸ்கீமை வந்து ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த டிஜிட்டலைசேஷன் ஏரியாவில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. அது எல்லா டெர்மினால் எல்லா பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு தகுந்தபடி உள்ள க்ரோத் தான் எனக்கு சரியான முறையில் எனக்கு பிடிபடலை. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கண்ட்ரியில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து இன்னும் இது குறைவாக தான் இருக்குது. தவிர இன்னும் நல்ல முறையில் அது க்ரோத் ஆகக்கூடிய அந்த சப்போர்ட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் ஏ இந்த மாதிரியான துறைகளில் இந்த பட்ஜெட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.